ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் 2010ஆம் ஆண்டு நாகராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் 12 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் குள்ளப்புரம் அருகே உள்ள தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி கிணற்றில் குளித்த மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். விடுதியில் தங்கி படித்து வந்த 2ஆம் ஆண்டு மாணவர் பல்தேவ் தமது நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள கிணற்றில் குளித்துள்ளார். அப்போது பல்தேவ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நீச்சல் தெரிந்த தமது மகன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பல்தேவின் பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்தனர்.